இது வரைக்கும் நான் என் மகனும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் காய்ச்சிடுது, அதாவது கற்றாழையை வச்சு எண்ணெய் காய்ச்ச போகிறாங்க. ஸோ அதுதான் அவங்க அடிக்கடி அவங்க ஹேரில் தடவுவாங்க. நாங்களும் அது வாரத்துக்கு ஒரு நாள் தடவி குளிப்போம். அவங்க அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி தடவிப்பாங்க. அவங்க ஹேர் நல்லா சூப்பராகவும் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த கற்றாழை வந்து அப்படியும் போடலாம், இல்லை இதை வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கூட, இந்த முள்ளை எல்லாம் எடுத்துகிட்டு கூட போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கனாலும் ரொம்ப கஷ்டம் தான், வெடிக்கும். ஸோ காய்ச்சினதுக்கப்புறமும் போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த தண்ணி பட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஸோ இது நாங்கள் இப்போ வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டேன். நாங்கள் காய்ச்சினதுக்கப்புறம் தான் இந்த ஜெல்லை போட போகிறோம் அந்த எண்ணெயில். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜெல்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கண்ணாடி கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், கொதிக்க கூட வேணாம், நல்லா காயும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, ரொம்ப இல்லை, லைட்டாக தான் காஞ்சிருக்கு. நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஜெல்லை போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் வெறும் ஜெல்லை மட்டும். இது கழுவணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, நல்லா நுர வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நான் அந்த ஜெல்லையும் அந்த தோலை காட்டுறேன் பாருங்கள், அது நல்லா எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுமையாக போடுங்க, போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, தள்ளி நின்று போடுங்க, வெடிக்கும் சரிங்களா. நல்லா தள்ளி நின்று போடுங்க, கட்டை கரண்டி இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக போட்டுட்டு நல்லா தூரம் வந்துடுங்க, ஏன்னா வெடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் கொட்டாது, நல்லா முடி வளரும். இந்த எண்ணெய் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் தேய்க்கிற, வெயில் காலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் காய்ச்சிறோம் இந்த எண்ணெயை. இப்போ இது வந்து கற்றாழை செடி ஜெல்லோட எண்ணெய் தான். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி, அதாவது டெய் தானே அது, அது வந்து இயற்கை முறையில் செய்கிறது தான் அந்த டெய்யை. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை உங்களுக்கு நான் காய்ச்சி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதையும் வச்சுருக்காங்க எங்கள் மாமியார், அதை தான் இப்போ வரைக்கும் தடவிட்டுருக்காங்க. அவங்க ஹேர் இப்போ வரைக்கும் ஒரு ஒன்று ரெண்டு வெள்ளைமுடி தான் இருக்கும், இவ்வளோ நிறைய வெள்ளைமுடி கிடையாது. அதை தான் டெய்லி தேய்ச்சிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை. இது வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டில் வெயில் படணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நல்லா நல்லா இது வீட்டுக்குள்ளே வெயில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு அந்த கண்ணாடி கிண்ணத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள், கற்றாழை எண்ணெய் எவ்வளோ அழகாக எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்போ எங்கள் மாமியார் பார்த்திங்களா, ஹேர் சோனில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் தேய்ப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லா முடியிலையும் ஸ்ப்ளெட் ஆகிற அளவுக்கு நல்லா கையில் மசாஜ் பண்ணுவாங்க, கையிலேயே அந்த ஹேருக்கு உள்ளே கை உள்ளே விட்டு சூப்பராக ஆயிலில் மசாஜ் பண்ணுவாங்க பாருங்கள். நல்லா உள்ளே விட்டுட்டு நல்லா நல்லா மசாஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ தான் நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு என்னையே திட்டிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி, எண்ணெய் தேய் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதே மாதிரி தான் செய்வேன் அவங்க சொல்கிற மாதிரி தான். ஸோ இப்போ அவங்க ஹேர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஹேர் காட்டுவாங்க பாருங்கள், நீங்கள் வேணால் அந்த ஹேர் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க டெய்லியும் இதே மாதிரி தான் செய்வாங்க, வாரத்தில் ரெண்டு நாளாவது அவங்க தலை குளிச்சிருவாங்க. இந்த பாருங்கள், இந்த ரெண்டும் பண்ணுற அட்டிலையும் தாங்கவே முடியல. அப்போ ரிதிப்பும் அனிருத்தும் சைக்கிளை வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் இப்படி போக முடியல அப்படியும் போக முடியல, அந்த அளவுக்கு விளாண்டுட்டு உயிர் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சரி லீவாக இருக்கே பசங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஆ குட்டி ஆதித்யா அவங்க ரெண்டு பேர் விளையாடுறதை பார்த்துட்டு இருக்கான் மடியில் உட்காந்துட்டு. ஸோ இதில் ஒரு கூத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆதித்யாவும் டான்ஸ் ஆடுவான். ஸோ அதெல்லாம் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எண்ணெய் காய்ச்சிற ரெசிபியை அவங்க வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த வெயில் காலமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம இவங்க விளையாடுறதை பார்க்க போகிறோம்.
அவங்க ரெண்டு பேர் விளையாடுறதை பார்த்துட்டு விளையாடுறதுக்காக ஓடுது. அவங்க கூட விளையாட போதான், ஆடிக்கிட்டே இருக்கான் பாருங்க எப்படின்னு. அப்படி போறதுக்கு குதிக்கிறான். தலைக்குட்டியா என்ன பண்ணுது? ஆக்குட்டி ஆக்குட்டி என்ன பண்ணுது? ஆக்குட்டி என்ன பண்ணுது? தலைக்குட்டி என்ன பண்ணுது? பார்க்கறோட்டா அனிருது சைக்கிள் ஓட்டுதா? அன்றது சைக்கிள் ஓட்டுது, அக்டி வாக்கர் ஓட்டுது. ஏ பண்ணக்கூடாது தம்பிக்கு, பயப்படுவான். அனிருத் அனிருத் நீ போய் சைக்கிள் ஓட்டு போ. ஆதி ஆதி தம்பி மேல ஏறாத. ஆதி அனிருத் என்ன பண்ணுது? ஆதி என்ன பண்ணுது? அனிருத் ஆதி என்ன பண்ணுது? ஆதி என்ன பார்த்து சிரிக்குதா? பக்க வாய காட்டுதா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இவனை தொட்டிலில் போட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எம்பிக்கிட்டு ஓடி வரான் பாருங்களேன், அதை தூக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாட்டு போட்டாச்சு, தண்டனைக்கா பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ எப்படி ஆடுவான் பாருங்கள். பிரதீப்பை கூப்பிடுவான். பிரதீப்பும் அவனும் சேர்ந்து தான் ஆடுவாங்க, சூப்பராக ஆடுவாங்க. ஆதித்யாவும் சைடில் ஆடிட்டுருக்கான் பாருங்கள், எப்படி ஆடுறாங்க பாருங்கள். இப்போ ரெண்டு பேரும் ஆட போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறான் பிரதீப்பு. வச்சுட்டு வந்துட்டு எப்படி ஆட போகிறாங்க பாருங்கள் டான்ஸு. அனிருத் இப்போவே குஷியாகிடுச்சு. பாட்டை பார்த்தாவே போதும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டுனா அவ்வளோ இஷ்டம். நல்லா சூப்பராக விளையாடுவான், ஆடுவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் மாமியாரோட ஹேர் பாருங்கள், நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க ஹேர் பார்த்தீங்களா, சூப்பராக, ஒரு பிளாக் ஹேர் கூட இல்லை. ஏன்னா அவங்க கஸ்லாங்கண்ணி எண்ணெயா அது யூஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். ஸோ நாடகம் ஓடிட்டுருக்கேன், எனக்கு பிடிக்கும் இந்த நாடகம், பாண்டியன் ஸ்டோரு, சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுத்தது இட்லி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, குழம்புன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சட்னி எதுவும் வைக்கல, மதியானம் வச்ச அந்த குழம்பு இருக்குது. ஸோ இப்போ அதை தொட்டு தான் சாப்பிட போகிறோம். பத்தலைன்னா மிளகாத்தூள், அது அவங்களுக்கே தெரியும், மிளகாத்தூள் பூண்டு நசுக்கி போட்டு சூப்பராக இருக்கும்ல. ஸோ இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியது தான், 10 நிமிஷம் இட்லி வேகிறதுக்கு. அப்புறம் இட்லி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நான் அனிருத்துக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் ஒரு தட்டில் இட்லியை. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து அனிருத்துக்கு கை கழுவுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சாப்பிட கை கழுவிட்டு வர சொன்னால் அவங்க அப்பா கை கழுவ சொல்லி கொடுத்துட்ருக்காரு அனிருத்துக்கு. அவனும் செய்கிறான் பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கை கழுவிட்டு அவன் சாப்பிட வர போகிறான் அனிருத்தை. அதுக்குள்ள நான் இப்போ இட்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவனுக்கு வந்தோடனே சாப்பிட வைக்க போகிறேன். அவன் சாப்பிட்ருவான், அவனே பிச்சு பிச்சு போட்டு அவனே சாப்பிட்ருவான். குழம்பு லைட்டாக தான் சுட்டுப்பான், காரம்லாம் ரொம்ப வைக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்போம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு குழம்பு லைட்டாக தொட்டு தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவனே அழகாக சாப்பிட்ருவான். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு ஒரு கூத்து நடக்குது. தூங்கும்போது எப்போ பார், டெய்லி இப்படி தான் பண்ணுறான். பசங்க வந்திருக்காங்க, இங்கே தான் தூங்குறாங்க, அவங்க வீட்டிலேருந்து இங்கே தானே வந்திருக்காங்க லீவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தூங்க விடுறதே கிடையாது, போட்டு அடிக்கிறது உதைக்கிறது. பிரதீப்பை சுத்தமாக அந்த பொண்ணையாவது தூங்க விட்டுடுறான் ஏமாவை. பிரதீப்பை சுத்தமாக தூங்க விட மாட்டான், ஏன்னா அவன் வந்து என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, பிரதீப் வந்து அவனோட ஃப்ரெண்டா, அதாவது அந்த மாதிரி அண்ணான்னு எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். எப்படி அடிக்கிறான் பாருங்கள், தூ எனக்கே சிரிப்பு வருது அதை பார்க்கும்போது. ஸோ அவனும் பயந்து எழுந்திரிச்சு ஓடியே போயிட்டான், தூங்கவே வேண்டாம் சொல்லிட்டு. பாவம், அவனும் உதை வாங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டான், எனக்கே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தூக்கி தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். இந்த அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் இதுக்கப்புறமா அனிருத் என்னென்ன ஆட்டிகளையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே டாடா பாய் பாய், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.